நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அந்த ஆண்டவன் கட்டளையாறு, ஆறு மனமே ஆறு, அந்த
தந்த ஆண்டவன் கட்டளையாறு, தேன்று மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு, தெய்வத்தின் கட்டளையாறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளையாறு. துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உண்மை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பதும் பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேன்று மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும்
உள்ளத்தில் உள்ளது உதட்டிலே வந்தர உதட்டிலே வந்தது உள்ளதே நினைத்தத அவளா சொன்னா இருக்காது அப்படி எதுவும் நடக்காது நடக்கவும் கூடாது நம்ப முடியவில்லை இல்லை இல்லை கரையாகலாம் 30 நாளிலும் நிலவை பார்க்கலாம் உப்பு கடல் நீரும் கக்கரையாகலாம் 30 நாளிலும் நிலவை பார்க்கலாம் சுட்ட உடல் கூட எழுந்து நடக்கலாம் சுட்ட உடல் கூட எழுந்து நடக்கலாம் நீ சொன்னது எப்படி உண்மையாகலாம் நம்ப முடியவில்லை தந்த பால் விஷமும் ஆகலாம் என்னை பெற்ற தாய் என்னை கொள்ளலாம் அன்னை தந்த பால் விஷமும் ஆகலாம் என்னை பெற்ற தாய் என்னை கொள்ளலாம் உன்னை மறந்து நான் உயிரை தாங்கலாம் உன்னை மறந்து நான் உயிரை தாங்கலாம் நீ சொன்னது எப்படி உண்மையாகலாம் அவனா சொன்னாள் இருக்காது அப்படி எதுவும் நடக்காது நடக்கவும் கூடாது நம்ப முடியவில்லை இல்லை இல்லை கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் விற்குதடா ஐயோ பாவம் காசிருந்தால் வாங்கலாம் ஐயோ பாவம் கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் விற்குதடா ஐயோ பாவம் காசிருந்தால் வாங்கலாம் ஐயோ பாவம் கம்பனுக்கு சொல்லுங்கள் இதை கவிதை எழுதுவார் அந்த வள்ளுவரை கூப்பிடுங்கள் வாழ்த்து பாடுவார் கம்பனுக்கு சொல்லுங்கள் இதை கவிதை எழுதுவார் அந்த வள்ளுவரை கூப்பிடுங்கள் வாழ்த்து பாடுவார் அவள் பெயரோ அருந்ததி 50 ரூபாய் இவள் பெயரோ அகலிகை 20 ரூபாய் பத்தினிகள் பேரை வைத்து பரத்தையறை வளர்த்துவிடும் பாவிகள் பூமி கற்பை பாருங்கள் சாமி கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் நிற்குதடா ஐயோ பாவம் காசிருந்தால் வாங்கலாம் ஐயோ பாவம் மனமறிந்து தவறு செய்வோர் மாளிகையில் இல்லையோ புது மலர்களுக்கு ஆடனுப்பும் மன்னவர்கள் இல்லையோ வந்து வந்து தேன் குடித்தால் மலருக்குத்தான் தண்டனை வழுக்கி விழும் பெண்களுக்கு வஞ்சனை கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம்
கடை தெருவில் விற்குதடா, ஐயோ பாவம் காசிருந்தால் வாங்கலாம், ஐயோ பாவம். குணமிருந்தும் தவறு செய்வாய் குழந்தைக்காக ஒருத்தி, இந்த கொடுமை செய்ய உடன்படுவாய் குடும்பம் காக்க ஒருத்தி. படித்திருந்தும் வேலையின்றி பள்ளி கொண்டாள் ஒருத்தி, திரைப்பட தொழிலில் ஆசை வைத்து பலியானாள் ஒருத்தி. தாய்மொழியாம் தாய் நாடாம் தாய்மை எனும் பண்பாம், இங்கு சத்தியமாம் தத்துவமாம் தர்மம் எனும் ஒன்றாம். கடவுளுக்கும் பாடம் கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம், கடை தெருவில் விற்குதடா, ஐயோ பாவம் காசிருந்தால் வாங்கலாம், ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ பாவம். சாந்தி இல்லை சிலர் வாழ்வில்,
யார் அந்த நிலவு குடும்பங்கள் காக்க வாழ்ந்து வந்தான் எங்கள்
உண்டு. கோடியில் ஒருவன் பிறந்து வந்தான், பல குடும்பங்கள் காக்க வாழ்ந்து வந்தான். எங்கள் தங்கராஜா அவன் என்றும் மணக்குராஜா. அழகே வா, அழகே வா, அழகே வா.
நான் கொடுத்து துடி துடித்த மனதை என்னிடமே தருக, நீ கொடுத்த நினைவனைத்தும் திரும்ப உன்னிடமே பெறுக. அன்பு வைத்த பாவம் யாரை விட்டு போகும், நாள் முழுக்க நான் அலைந்து தேடும் நிம்மதியே வருக. மன்னிக்க வேண்டுகிறேன் உந்தன் ஆசையை தூண்டிவிட்டேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். அந்த காலத்துல அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சென் பாடினாரு. அசைந்தாடும் அது இறைவன் அருளாடும், இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாடும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசையில் இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். பாவம் என்ன தீபங்களே,
கேட்டால் புதி அசைந்தாடும் அது இறைவன் அருளாடும். என் கண்ணுல இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுறா. நீ என் மூக்குல உனக்கு சர்க்கரையே கிடையாது, சும்மா சாப்பிடு. தினமும் இப்படி காபி சாப்பிடுறது வசந்தி தர்ற மருந்த விட கசப்பா இருக்கடா.